சார், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், நீ போ அப்படின்றார். நான் நின்னு ஆர்ஸ்கொண்டிதேன்னு முதல்ல சொல்ல, நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல. முதல்ல எழுத்தானே நான் தொதுல் மாத்தின, என்னால பேச முடியாது. நான் இந்த மாத்தா உடனே ஆண்டவர் சொல்றாரு, தக்ஷண தேவர் எழுத்தாரு, பயப்படாத, அவதா எதிர்பேடா. உலகத்திலேயே வார்த்தையை பிறப்பிச்சதே நான் தான், நீ போ, நம்பிக்கையோட போ அப்படின்னு. லோகத்திலே மாத்தனு உட்டிசிதே நானு, அதிருந்து எதிர்பேடா போகும். உடனே சொல்றாரு, வேற யாராவது அனுப்புங்களேன். தக்ஷண எழுத்தானே வேற யாராவது கலசரி பாருங்க, அது முன்னுக்கு முன்ன பேசிட்டே இருக்கிற இவனுக்கு நம்பிக்கை வரணுமே. கையில கேக்குறவன் கையில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. வந்து கொஞ்சம் மாத்தாடுத்தானே தானே, நம்பிக்கை பரவேக்கல் அதிக தேவருக்கள் தான், நீ கையில ஏனிதே. உடனே சொல்றான், என் கையில கோல் இருக்குது. தக்ஷண அவன் எழுத்த நான் கயிறுதல் கோல. கிட்டத்தட்ட மோசே வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா மீதியான தேசத்துல வந்ததுலேருந்தே வச்சுங்களா, ஒரு 40 வருஷமா கையில வச்சிருக்கலாம். கோலனுடைய மோச்சே சுமார் மீதியான தேசத்துக்கு பந்தாகி அந்த 40 வருஷம் தான் இட்டு இருப்போம். கீழே போட்ட உடனே அப்படியே அப்படியே சர்ப்பமா மாறுது. கிழக்கு ஆக்தா இதுங்க சர்ப்பவா. உடனே ஓடி பார்க்க பாக்குறாரு. தக்ஷண ஓடி நம்ம இது ஓடாது நில்லுன்றாரு. தக்ஷண எழுத்தன ஓடி வாழை நீ பிடி அப்படின்றாரு. அதுல பாலவ நீடி அது வாழை பிடிச்சு திருப்பி கோலாயிருது. வாழ்க்கையில பாருங்க, நமக்கு சில நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு வரும்போது எடுத்த உடனே நீங்க ஃபெய்த்ல அப்படியே குடிச்சு நீச்சல் அடிச்சிட முடியாது. அதே ரீதி ஜீவனத்தில் ஏதாவது மாடுபேக்கன் தேலி தக்ஷணாவே நான் விசுவாசத்தில் ஜிகுது ஏன் மாடுபடக்காகல. இல்ல அது சிலர்லாம் வந்து அப்படி நினைப்பாங்க, உடனே வந்துடும் பிரதர், இல்ல முடியாது. கிளப்பு நினைச்சார் அங்கே பண்படுத்தாதே பிரதர், இல்ல நம்பிக்கை வரணும். முதல்ல முதல்ல நம்பிக்கை என்னது வரபேக்கு. நான் கர்த்தரை நம்புறேன், நிச்சயமா கர்த்தரை எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்வார். தேவரை நான் நம்பின் நிச்சயமாக தொட்டு காரியம் எனக்கு மாட்டார். அந்த கோலை வச்சு தான் எகிப்துல 10 காரியங்களை செய்து காமிச்சார். கோலை நிட்டு ஐகுப்தத்தில் 10 அற்புதங்கள் மாடுத்தாரு. அதுக்காக அந்த கோலை வச்சு நைல் நதியில மாத்துறாரு. கோலை நிட்டு நைல் நதி முன்னாடி போகும்போதெல்லாம் அந்த கோலை தூக்கின்னு போவோம். வரவன் எதிர்கொள்வாங்களா கோலை. அந்த கோலை வச்சு தான் செங்கடல பிளந்து காமிச்சா. கோலை நிட்டு கெம்பு சமுதிர விபாக வாக்சது. அந்த கோலை மேல ஒரு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. காண முடியாத ஒரு தேவனை காணக்கூடிய ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். கோலின நிமித்தானே காணொலிக்காகத தேவரன்னு காணொலிக்காகுவ ரீதியிலும் நம்பிக்கை அவனுக்கு ஊட்டுத்தது.